இது என்னோட கனவு, ஆனால் உங்களால் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், ப்ளீஸ். ரெண்டு பேரும் இந்த காம்பினேஷன் உடன் பிறப்புங்கிற பேர் பார்க்கும் போது இது ஒரு மாடர்ன் ஏஜ் கிழக்கு சீமையிலே மாதிரி ஏதோ இருக்குமோ அப்படின்னு. ஓ ஓகே, இதே வேலையா போச்சப்பா. மேபி என்னோட கணிப்பு என்னன்னா, சமுத்திரகனி சாரே வந்துட்டு சசிகுமார் சார் அண்ணன் மேல கேஸ் கொடுத்துருக்கு, அரெஸ்ட் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அங்க நான் எப்படி பார்த்தா இப்ப போற ரேஞ்சுக்கு வந்து சமுத்திரகனி சார் சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம ஊர்ல நடக்கல, இவ பாலிடிக்ஸ் கொண்டு வர வேண்டாம். பட் இருந்தாலும் சரி, வாயில வந்து வாயில போடு, வாயில போடு. மெத்து மெத்து பொண்ணுடா, அவ கோலி உரண்டா கண்ணுடா, வாய தொறந்தா பண்ணுடா, அவ கண்ணம் பண்ணுடா. மெத்து மெத்து பொண்ணுடா, மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் பொண்ணுடா, மை ஒன் அண்ட் ஒன்லி பொண்ணுடா, என் செக்லிஸ்ட் தண்ணுடா. வணக்கம், நான் ஷார்ப், ஆல்சோ நான் பிசி பரம், ஆல்சோ நான் ஸ்டேர் ஃபோன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ உடன் பிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நான் யோசிக்காமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரியாக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம். ஷீ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஸோ அவங்க பேர் இருந்தால் நான் ரியாக்ட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஷீ இஸ் மை, ஆஸ் ஐ செட், ஆல் டைம் ஃபேவரட். ஸோ அது ஒரு ரீசன் மெயின். நான் சசிகுமார் சார் ரெண்டு பேரும் இந்த காம்பினேஷன் உடன் பிறப்புங்கிற பேர் பார்க்கும் போது இது ஒரு மாடர்ன் ஏஜ் கிழக்கு சீமையில மாதிரி ஏதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, கிழக்கு சீமையில எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்காதாலும் போய் பாருங்க. தயவுசெய்து விஜயகுமார் சாரும் ராதிகா மேமும் அண்ணா தென் கிழக்கு சீமையில் அப்படின்லாம், அது ஒரு வேற ஜோன் படம் அது. அந்த மாதிரி ஒரு மாடர்ன் வெர்ஷனில் இது வந்திருக்குமோ தோணுது. அதே நேரத்தில் இது இன்னொரு டவுட் வருது எனக்கு, ஜோதிகா மேமோட மேக்கப் வந்துட்டு ஒரு டஸ்கி லுக் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு 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 ஸ்டர்ன், ஒரு ஸ்ட்ராங்னஸ் தெரியுது. எதுவுமோ ஒரு விஷயம், ஒரு ரொம்ப அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஒருவேளை போட்டு அடிச்சு தம்சம் பண்ணுற கேரக்டராக இருப்பாங்களா ஜோதிகா மேம் அப்படிங்கிறத பார்க்குறக்கும் க்யூரியஸாக இருக்குது. வாட் எவர் செட் அண்ட் டன், இதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிக்கிறேன். பட் ஹவி செட் தான் நிறைய கிளிம்ஸ் ஆஃப் வலிமை, அண்ணாத்த மோஷன் போஸ்ட், அண்ணாத்த ஃபஸ்ட் லிரிக்கல் எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போகிறேன். டாக்டர் எவ்ரிதிங் எவ்ரிதிங் லிஃப்ட் எல்லாமே சரியா. ஸோ அதையும் பாருங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் இது தடுமாறதுக்கு என்ன ரீசன்னா, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்னா அதுவே சொல்லு சரிங்களா. ஸோ அந்த டைம்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் வாய மூடிட்டு ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஹியர் வி கோ, இட்ஸ் உடன் பிறப்பு ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன். லெட்ஸ் டு திஸ். ஒரு குடும்பத்தில் நல்லது கெட்டது நடக்கிறது உறமுறையை சேர்த்து பார்க்குங்க. ஓ நைஸ் நைஸ். ஓ ஓகே, எனக்கு பயந்த நீ பார்த்த 50th மூவி. ஓகே, இது எனக்கு தெரியல. நான் என் அண்ணனோட பேசுறது முக்கியம் இல்ல, என் வீட்டுக்காரர் தான் என் அண்ணனோட பேசணும். ஆமா, பிரச்சனை இல்ல வேற. ஓகே, ஜாதி காரணம் வந்து கட்சி காரணம் வந்து ஊர் துண்டி தகர ஊர்ல இருக்கவங்கள தண்டிக்கிறது இவர் யாரு? ஏய், ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு பேரவனே, ஜாதிகள் இல்ல அடி பாப்பான்னு காட்டுறாங்க. இல்ல இல்ல, நம்ம தான் ஹீரோ, அவங்க நம்மள பார்த்து தான் வளர்றாங்க. என் புருஷன் சட்டத்தை நம்புறாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் நல்ல பேர் வாங்கணும்னு அலையறீங்க? நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது கூட வஞ்சனா மச்சான். எங்க அண்ணன் சத்தியத்தை நம்புறது ரெண்டும் ஒண்ணுதானே, நான் நம்புறேன். டிராக்டர் விற்கிறதால விவசாயம் நடக்குது, விவசாயம் நடக்கிறதால தான் உன் டிராக்டர் விற்கிது. பாயிண்டே, சுத்தபத்த வித்தாச்சு, அவன் வம்சத்தையே அழிச்சிருவன் அழிச்சு. இவருக்கு இதே வேலையா போச்சப்பா. வன்முறை என்றைக்குமே தீர்வு கொடுக்காத, இன்னொரு வன்முறை தான் கொடுக்கும். இது புரியாம நீங்க பண்ற பாவத்தை போற என் பிள்ளைங்க மேல இறக்குறீங்களே.
ஓகே கிராமிய கதைங்கிறது ஆப்வியஸாக ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு. விஷுவல்ஸ் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. அந்த திருவிழாவோட பீப்புள் வந்தது ஆகட்டும், கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அது ஒரு பக்கம் ஜோதிகா மேமோட அந்த 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 கேர்லி ஹேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஒன்றோ ரெண்டு முடி மட்டும் முன்னாடி ஒரு கேர்லியாக விளையாடுறதாகட்டும். அவன் பேர் மாத்தங்கின்னு நினைக்கிறேன். மாத்தங்கி கரெக்ட் தான். ஓகே ஸோ க்யூட் ஜோதிகா மேம் அண்ட் ஹஸ்பண்டாக வந்துட்டு இவர் நம்ம சமுத்திரகணேசர். சமுத்திரகணேசர் மீஸ் எல்லாம் கரெக்ட் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படி. அப்புறம் பார்த்தா யங் கேரக்டர் வந்து மீஸ் வச்சு தான் இருக்காரு, பட் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் எதுவோ ரீசனுக்காக எடுத்துட்டாரு. பட் ஆனால் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் சமுத்திரகணேசரை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சசிகுமார் அண்ணா வேறு மாதிரி இருக்காரு. அது அந்த கிராமத்துக்கு ஏற்ற ஒரு மூஞ்சி. அண்ட் யா, ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு முறை ஆஃப் லைஃப். அவங்க ஒருத்தர் வந்துட்டு அடிதடியில் எடுத்துடுறது டக்குன்னு, ஜஸ்டிஸை கையில் எடுத்துக்கிறது, ஒருத்தர் வந்து ஜஸ்டிஸை நம்புறது. நான் எப்படி பார்த்தா இப்போ போகிற ரேஞ்சுக்கு வந்து சமுத்திரகணேசர் சொல்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஊரில் நடக்கலை இவ பாலிடிக்ஸ் கொண்டு வர வேணாம். பட் இருந்தாலும் சரி, வாயில் வந்து வாயில் போடு வாயில் போட்டு. பட் இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஜோதிகா மேம், ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட், ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க முடியல. பட் ஐ திங்க் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. அண்ட் அது வந்துட்டு சமுத்திரகணேசர் அண்ட் ஜோதிகா மேமோட குழந்தைங்களை ஏதோ டேஞ்சரில் போடுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ப்ராப்ளி மேபி என்னோடய கணிப்பு என்னென்னா, சமுத்திரகணி சாரே வந்துட்டு சசிகுமார் சார் வேலை அண்ணன் மேலே கேஸ் கொடுத்துருக்கு, அரெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அங்கே தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக வர இமோஷனல் பயங்கர இமோஷனலாக விஷயம் நடக்கும் நடக்கு. பிகாஸ் இவர் எப்பவுமே சட்டத்தை நம்புறாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆப்வியஸ் இச்சு எனக்கு என்ன தோணுது நடக்குன்னு, அந்த பிரச்சனை நடந்ததுக்கு இவர் தான் காரணம், இவரை பிடிச்சிட்டு போங்கன்னு அவரே கேஸ் கொடுத்துருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அங்கே தான் ஒரு டமால் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பேட்டில் நோக்கி அவர் அந்த அந்த இமோஷனல் பேட்டில் எப்படி ஜோதிகா மேம் ஹேண்டில் பண்ணுறாங்க, நீ எப்படி அந்த ஃபேமிலி என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் விஷுவல்ஸ் நான் சொன்ன மாதிரி கிராமத்துக்கு ஏற்ற அப்படியே வேற லெவல். அந்த சகதியில் சில ஷார்ட்டில் விழுந்ததெல்லாம் அப்படியே பளிச்சுன்னுச்சு சகதி அப்படி. பட் இன்னொரு ஷார்ட் எல்லாரும் தேடுற மாதிரி காட்டினாங்க, அந்த ஷார்ட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஏரியல் ஷார்ட்டில் காட்டினாங்க. இந்த இவர் இவர் பேர் என்ன மறந்து போச்சு, அவன் அசுரன்லையும் இதே வேலை கொலை பண்ணுற, குடும்பத்தை கொலை பண்ணுறது தான் அதனால அது ஐயோ ஆடுகளத்துலையும் இதே தான் வேலை. இவர் இதே வேலை எல்லா குடும்ப தலைக்கிறதே ஒரு வேலையாக இருக்கு. அவர் பேர் மறந்து போச்சு சார், ஆனால் நீங்கள் சூப்பர் நடிகர், ஜஸ்ட் ஒரு ஃபன் ஹியூமர் ஹியூமர் அதுக்காக சொல்கிறேன். பட் எல்லா படத்துலையும் இந்த மாதிரி குடும்ப தலைக்கிறது இல்லை ஒன்று ஆள் அழிக்கிறது, வெரி குட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் யா, ஐ திங்க் இட்ஸ் கோ நல்லா ஃபேமிலி ட்ராமா, நல்லா உட்காந்து ஃபேமிலியோடு பார்க்குற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜோதிகா மேமோட ஆக்டிங் அடிச்சு தூக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் இமோஷனல் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வர மாதிரி. ஸோ ஓவரால் இட்ஸ் கோ பி எ வெரி வெரி குட் ஃபேமிலி ட்ராமா கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்குற ஒரு படமாக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேர் பண்ணாலும் டூடியோ டென்மெண்ட் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இதுக்கு வந்து இன்னும் இமோஷனலாக இருக்கும்னு தோணுது எனக்கு. அண்ட் ஆஸ் ஐ செட், ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் கிழக்கு சிமிலர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் உடன் பிறப்பி ஒஃபிஷியல் ட்ரெய்லர். நீங்கள் என்ன யோசிச்சுங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஹேவிங் செட் தட், ஐ ஆம் டன். மற்ற தமிழ் வீடியோஸ் ரியாக்ஷன்ஸ்களும் வலிமை கிளிம்ஸ், அண்ணா த மோஷன் போஸ்டர், ஃபர்ஸ்ட் சிங்கில், டாக்டர், இன்னாமில், நிறையா 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 ஆசை சாங்கு, இவர் நம்ம அஸ்வின் குமார் வருது, எல்லாமே எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே.